சங்கீதம் 118 8-9. சங்கீதம் 118 8-9. மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். என்றும் மாறாத நல்ல கடவுளே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற பரிசுத்தாவியானவரே, உம்முடைய அடியார்களும் பிள்ளைகளுமாகிய எங்களை நீர் ஒவ்வொரு நாளும், குறிப்பாக கடந்த இரவும் உம்முடைய கண்ணின் கருவிழியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி ஒரு புதிய பகலை காண்பதற்கு முன்பாக நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அப்பா பிதாவே என்று அழைத்தோம், எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே என்று அழைத்தோம், எங்களை காத்து பராமரித்து பரிசுத்தப்படுத்தி வழிநடத்துகின்ற பரிசுத்தாவியானவரே என்றும் அழைத்து, ஆண்டவரே உமக்கு துதியை செலுத்தி இந்த நாளை தொடங்க கிருபை செய்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். எங்கள் வாயை திறந்து நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த தொடங்கினால் எதை சொல்லுவது, எதை விடுவது என்று தெரியாத அளவுக்கு அவ்வளவு கிருபைகளாலே, அவ்வளவு ஆசீர்வாதங்களாலே எங்களை நீர் திருப்தியாக்கி பலப்படுத்தி பாதுகாத்து வருகிறேன். இந்த விசேஷித்த காலை வேளையிலும் ஆண்டவரே, கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். இந்த உலகத்திலே நாங்கள் நிறைய காரியங்களின் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், எங்கள் மேலேயே நாங்கள் அதிகமாய் நம்பிக்கை வைக்கிறோம். நான் இதை செய்து முடித்து விடுவேன், எனக்கு இது பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது என்று சொல்லி, ஆண்டவரே நாங்கள் சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது இந்த சர்க்கஸ் பார்ப்பதற்கென்றே எங்கள் பெற்றோர் எங்களை அழைத்து போவார்கள். அங்கே மேலே கட்டப்பட்ட அந்த மியூசிக்கல் பாரில் சுவாமி ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு தாவுவார்கள். தாவும் பொழுது அவர்களை அப்படியே கைப்பிடித்து இன்னொருவர் இழுப்பார்கள். அதே போல் ஒரு குளோப் என்று அழைக்கப்படுகின்ற அலுமினியத்தலான உலக உருண்டைக்குள்ளே பைக்கை ஒட்டி முதலாவது ஒருவர் செய்வார், பிறகு இரண்டு பேர் குறுக்கும் நெடுக்குமாக போவார்கள். அது மாத்திரமல்ல, கீழே படுத்து கொண்டு ஒரு ஆண் ஒரு பெரிய கத்தியை நீட்டுவார், அந்த கத்தியின் நுனியிலே இரண்டு குழந்தைகள் சாகசம் செய்வார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுவோம், எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக செய்கிறாங்க, எவ்வளோ தைரியமாக செய்கிறாங்க, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக செய்கிறாங்க, அப்போ எவ்வளோ பயிற்சி எடுத்திருப்பாங்க அப்படின்னு எங்கள் பெற்றோரெல்லாம் பேசிக்கொள்வார்கள். ஆண்டவரே, அந்த நம்பிக்கை ஒரு காலத்தில் தளர்ந்து போகும். ஒரு 40-50 வயதில் அந்த மாதிரி பெரிய பெரிய சாகசங்களை செய்த மனுஷன் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதில்ல. அவரெல்லாம் எங்கே போனார்னே தெரியல. திடீரென்று எல்லாரும், எல்லா பலவான்களும், எல்லா விதமான வசதி உள்ளவர்களும், எல்லா பிரபுக்களும் காணாமல் போகிறார்கள் சுவாமி. ஆமாண்டவரே, நாங்களும் அப்படித்தான். இந்த உலகத்திலே ஒன்றும் இல்லாமல் காணாமல் போகக்கூடியவர்கள், அநித்தியமானவர்கள். எங்களுடைய தன்மையை அல்லது எங்களுடைய வாழ்க்கையை பைபிளில் 3 வகைகளிலே போதித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனும் நீர் குமிழிக்கு ஒப்பானவன். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு இந்த உலகத்திலே வாழுகின்ற நபரும் ஒரு இன்றைக்கு காலையிலே பூத்து மாலையிலே காய்ந்து போகும் பூவுக்கொப்பானவர்கள். 3வது, ஒவ்வொரு மனிதனும் அல்லது இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொரு மனுஷியும் நிழலுக்கு ஒப்பானவர்கள். அவ்வளவு அநித்தியமானவர்கள் சுவாமி. லைட்டு போச்சா, நிழலும் போயிடும். அதே போல் ஆண்டவரே, எங்களுடைய ஆவி எங்களை விட்டு பிரியுதா, நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம், மண்ணுக்குள்ளே போயிடுவோம், மண்ணோடு மண்ணாயிடுவோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட இந்த நிலையற்ற வாழ்க்கையில் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உம்முடைய நீங்காத பிரசன்னத்தை கொடுத்து நாங்கள் உம்மை விசுவாசிக்கவும், உம்மை பற்றி பிடித்து கொள்ளவும், உம்மேலே நம்பிக்கையாக இருக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறீரே. ஆமாண்டவரே, மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே சார்ந்திருப்பதே நலம் என்று சொல்கிறார். ஆண்டவரே, நாங்கள் உண்மையே சார்ந்து வாழவும், உண்மையே விசுவாசிக்கவும், உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒரு நாளும் எங்களுடைய பற்றுதல் குறைந்து போகாதபடிக்கு எங்களுக்கு விசுவாசத்தை தாரும். ஆண்டவரே, எங்களை என்னைக்காவது நீர் ஏமாத்திருக்கிறீரா சுவாமி? என்னைக்காவது எங்களை கைவிட்டிருக்கிறீரா சுவாமி? என்னைக்காவது உம்முடைய வாக்குத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போயிருக்கா சுவாமி? என்றைக்காவது தேவரீர் எங்களை விட்டு விட்டு வேறு வேலையாக போயிருக்கிறீரா சுவாமி? எங்களை
விட்டு ஒரு நாளும் நீர் விலகினதில்லை சுவாமி. ஒருபோதும் எங்களை கைவிட்டதில்லை ஆண்டவரே. ஒருபோதும் எங்களை தவிக்க பண்ணினதில்லை சுவாமி. அப்படிப்பட்ட அன்புள்ள கடவுளாகிய கர்த்தரின் பேரில் நாங்கள் பற்றுதலாக இருப்பது நலம் சுவாமி. எங்களை நீர் உம்முடைய திவ்ய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் முடிசூட்டி வழிநடத்தி பராமரித்து பாதுகாத்து எல்லா நல்ல ஈவுகளையும் தந்து எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பும் உம்முடைய கிருபையும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய வழிநடத்துதலும் எங்களை விட்டு ஒருபோதும் விலகாதிருக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்து எங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்தரலும். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே சங்கீதக்காரன் கூறுகிறார், நாங்கள் பிரபுக்களின் மேல் நம்பிக்கையாக இருப்பதை காட்டிலும் மனிதர்களை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரிலே எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையாக இருக்கிறோமோ அது எங்களுக்கு நலமானது என்று சொல்கிறார். அதை நாங்கள் உணர்ந்து அறிந்து உமக்கு சாட்சிகளாக வாழ எங்களுக்கு கிருபையும் தயவும் ஒத்தாசையும் தாரும். எல்லா நல்ல ஈவுகளையும் தந்து எங்களை வழிநடத்தும். ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதிரும். எங்களுக்கு பாதுகாப்பாயிரும். எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாளிலும் சுவாமி ஊழியக்காரர்களாகவும் சபை குருமார்களாகவும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி ஓய்வு பெற்றிருக்கிற மரித்து போயிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக சுவாமி ஊழியர்களை இழந்திருக்கிற குடும்பத்தாருக்காகவும் ஊழியர்களின் துணைவிகளை அல்லது ஊழியர்களின் கணவர்களை இழந்திருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் விசேஷித்த பிரகாரமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பாஸ்டர் உயிரோடு இருப்பதினாலே அல்லது அந்த பாஸ்டர் அம்மா உயிரோடு இருப்பதினாலே குறிப்பாக எங்கள் திருச்சபைகளிலே எங்களை போன்ற பெரிய பெரிய சபைகளிலே ப்ரோட்டஸ்டன்ட் திருச்சபைகளிலேயும் இன்னும் ஆண்டவரே ECI போன்ற மற்ற IELC திருச்சபைகள் போன்றவர்கள் ALC போன்ற திருச்சபைகளில் இருக்கிறவர்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றியோடு ஜெபிக்கிறோம். அந்த சபை குருவோ சபை குருவின் துணைவியாரோ அல்லது சபை குரு அம்மாவினுடைய கணவரோ திடீரென்று இறந்து போனால் அந்த குடும்பம் இவ்வளோ பெரிய நிர்கதிக்கு உள்ளாகிறது சுவாமி. கர்த்ததாமே அப்படிப்பட்ட கடவுளுக்கென்று தங்களை அர்ப்பணித்து ஊழியத்திற்கென்று வந்த எல்லா மக்களையும் நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களில் கைவிடுவதில்லை சுவாமி. செமினரிஸில் கூட நல்ல படித்து நல்ல உயர்நிலையில் இருக்கிறவங்க திடீர்னு இறந்து போவாங்க சுவாமி. அப்படியே அந்த குடும்பம் வந்து கீழே மன பெரிய வேதனைக்குள்ளாக அவர்கள் போயிடுவார்கள். அந்த ஒரே ஒரு சபை குருவை அல்லது ஒரே ஒரு கல்லூரி பேராசிரியை நம்பி அந்த முழு குடும்பமும் இருக்கும். அவங்களுக்கு எல்லா விதமான வேதனைகளை அனுபவிப்பார்கள் சுவாமி. மற்ற குடும்பங்களில் ஏற்படுகிற இழப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு சாதாரண குடும்பத்திலே ஒரு சாதாரண மனிதன் அல்லது மனுஷி இறந்தாலும் அது வேதனை தான். ஆனாலும் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே கடவுளுடைய ஊழியக்காரர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களாகவும் அல்லது பணியிலே இருக்கிறவர்களாகவும் திடீரென்று பரமராஜ்யத்திற்குள் பிரவேசித்த அனைத்து குருமார்கள் குடும்பங்களுக்காகவும் அவர்களுடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கை துணைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அவர்கள் எல்லாரையும் ஆற்றி தேற்றி ஆசீர்வதித்து உம்முடைய நவமான கிருபிகளை கொடுத்து பராமரித்து பாதுகாத்தரல வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் சாது சுந்தர் சிங் அவர்களுடைய பிறந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஊழியக்காரன் சுவாமி, கர்த்தரை நான் பார்க்காவிட்டால் நான் செத்து விடுவேன் என்று சொன்ன பொழுது நீ என்ன கேட்கறது, நான் என்ன உனக்கு காட்சி கொடுக்கறது, நீ வாழ்ந்தா வாழு நீ செத்தா சாகணும் போல சுவாமி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து சாது சுந்தர் சிங்க்கு காட்சி கொடுத்தீர் சுவாமி. அன்றைக்கு தான் ஆண்டவரே அவர் தன்னைத்தானே அர்ப்பணித்து பட்டி தொட்டிகளிலும் கிராமங்களிலும் நடந்து அலைந்து திரிகிற ஒரு ஊழியக்காரனாக மாறினார். சிவந்த பாதங்களோடு ஆண்டவரே பல்வேறு இடங்களிலே அவர் செய்த ஊழியங்களுக்காகவும் அவர் விதைத்த கிறிஸ்தவ விதைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடைய கொடியிலே இருந்து நேவல் ஃப்ளாகில் இருந்து சிலுவை சின்னம் எடுக்கப்படுகிறது என்று நாங்கள் கேள்விப்பட்டோம், செய்தித்தாளிலே பார்த்தோம். கர்த்தாவே எங்கே வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் சிலுவையின் சின்னத்தை செஸ் காயின்லேருந்து கூட எடுத்துருட்டோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்திலேருந்து சிலுவை எடுக்க முடியாது சுவாமி, எங்களை சிலுவையை விட்டு பிரிக்க முடியாது சுவாமி. நானும் கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டேன் பவுல் மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்களும் சொல்லுகிறோம் சுவாமி. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நான் பிழைத்திருக்கிறது அவராலே, நான் அவருக்கென்றே வாழுகின்றேன். நான் வாழ்தல் என்பது கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது தான், இரத்தல் என்பது இன்னும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் இன்றைக்கு விசுவாச அறிக்கையாக வெளியிடுகிறோம். ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதேயும் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாக்கும் கரம், உம்முடைய வழிநடத்தும் கரம், உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை குறித்து அதிகமான வைராக்கியம் கொள்கிறோம் சுவாமி. ஏனென்றால் எங்களுக்காக நீர் செய்கிற கிருபைகள் அதிகம் 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 ஆண்டவரே. குப்பையிலே கிடக்கிற எங்களை உதவா
பாதை எங்களை நீர் உம்முடைய உன்னத அழைப்பினாலே உன்னத கிருபையினாலே நிறைக்கிறேன் சுவாமி. நாங்கள் இதையெல்லாம் விட்டு விட்டு இயேசுவை மாத்திரம் பற்றி பிடித்துக் கொள்கிறோமோ அதற்கெல்லாம் ஈடாக ரட்சிப்பான ரட்டிப்பான ஆசீர்வாதத்தினை தருகிறீர். வானத்தின் கிருபைகளாலே எங்களை நிறைக்கிறீர். எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே வழிநடத்துகிறீர். இந்த பெரிய தயவுக்காகவும் கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள கர்த்தாவே, உம்முடைய நேசக்கரம், உம்முடைய வழிநடத்தும் கரம், உம்முடைய பாதுகாக்கும் கரம், உம்முடைய பரிசுத்தப்படுத்தும் கரம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவருக்கும் சரீர சுகம் பெலன் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நிறைவாய்த்தாரும். மன உளைச்சலோடும் கவலையோடும் பாரங்களோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் தேவையான பாதுகாப்பையும் சரீர சுக பலனையும் சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்தியருளும். பாவமான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பாரமான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரிசுத்த கர்த்தருக்கு பின்பாக நாங்கள் ஓடி எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபித்தாரும். இயேசு என்ற பரிசுத்த கடவுளுடைய திருப்பெயராலே எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். பரம கடவுள் நம்மோடு கூட இருந்து நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து இந்த உலகத்திலே உள்ள எல்லா மனிதர்களை காட்டிலும் எல்லா பொறுப்புகளை காட்டிலும் கர்த்தர் மேலே நாம் பற்றுதலாக இருக்கும் பொழுது நமக்கு சரீர சுகத்தையும் பலத்தையும் சகல கிருபிகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து தம்முடைய இரக்கத்தினாலும் தம்முடைய கிருபியினாலும் முடிசூட்டி வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.